எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் 4,800 கோடி ரூபாய் முறைகேடு செய்து மேல்முறையீட்டு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கபில் சிபல் ஆஜராக கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வழக்கு அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் கோரியதில் 4,800 கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதையடுத்து எடப்பாடி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த 2018 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆனால் ஆரம்பகட்ட விசாரணையிலேயே போதிய ஆதாரங்கள் இல்லாததால் பாரதி தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட இந்த முறைகேடு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் முறைகேடு விவகாரங்களை உரிய வகையில் ஆராயாமல் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என வாதிட்டார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.